திருமகளே, சட்டமன்ற திருமகளே, குருவர் திருமகளே, வேதவர் திருமகளே, அழகான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு, சிறப்பான வரவேற்பு. இந்த மாதிரி வரவேற்பை எங்கு கேட்டதுமல்ல, பார்த்ததுமல்ல. வந்தார வரவேற்கும் தமிழ் பண்பாடுகள் முறையிலே தரத்தோடும் தமிழ் மனத்தோடும் உயர்ந்த கருத்தோடும் காரணத்தால் நான் யார், இங்கிருந்து வந்திருக்கின்றேன், வந்திருக்கின்ற காரணம் யாது என்பது ரத்தின சுருக்கமாக ஐந்து பேர் சுதந்திரம் காரு. இந்த ஐவருக்கு மறந்துள்ள நாடு முத்தி மறந்துள்ள தேடு அந்த மூலமாக சிறப்பாக வந்திருக்கிறேன். அதே நேரத்தில் அந்தரத்தை வெள்ளாக்கி ஐந்து அழுத்தை எம்பாக்கி எனது அறிவை அம்பாக்கி எழுவதில் காலம் இல்லாமல் இக்காரணம் வந்திருக்கிறேன். அதே நேரத்தில் வைதரக்கர் வையாது, வையகமைத்தான வையாது, வெய்யாவணைகள் செய்யாது, கல்லை பெருமை எய்யாது என்பதும் தந்தையாகப்பட்டவர் சொல்ல வச்சிருப்பார். ஆக வந்திருக்கின்ற காரணம் யாது என்பதை பத்திர சுருக்கமாக சொல்கின்றேன். கேளம்மா. ஏரி எல்லாம் நம்ம ஏரியா, எந்த ஏரியா உள்ள வராது. ஏரி ஒரு பத்தனாடி வந்த மாதிரி எச பாட்டி வடிக்கட்டுமா, நீண்ட பண்ணுகளா இழந்து தேடி வந்து நாடம்மா, நீனும் கேளம்மா.
வாழ்வுடமாயிருந்தது. வாழ்வோடு நான் மானோடு வாழ்ந்தபடி ஒரு மார்க்கத்திலே உன் அண்ணனாக பட்டவன் படுத்திருந்து விட்டான். அதுக்கு தலையாக இருக்கக்கூடிய தாங்கள் இதுதாங்க உங்க மானம், எப்படி இதுதாங்க உங்க மானம் அப்படின்னு செப்பணும். நான் பிடிக்கிற வகையை எடுத்துக்கொள்ள மார்க்கலாம். கண்ணால பார்த்தது போய் காதால கேட்பது போய் தீர விசாரிக்க மெய்யும் சொல்லிருக்காது விடுவார. கண்ணால பார்த்தது ஒரு பக்கம் இருந்தாலும் காதால கேட்பது ஒரு பக்கம் இருந்தாலும் எதா இருந்தாலும் தீர விசாரிக்கணும். நீங்க வந்து இப்ப தீர விசாரிக்கல, மான் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரியாது. பாவம் மானை பார்க்கத்தான் உங்களால முடியும். பாவம் மட்டும் பார்க்கக்கூடாது, முடிக்க முடியல பத்தியா, அதுக்கு சொல்ல வரேன். மானை பார்க்க முடியும், ஒரு விஷயம் இருக்கு. கண்ணால பார்த்து ஆண்டல் இறக்கப்பட்டானுங்களே என்ன காரணம், விரட்டு வரும்பொழுது தண்ணீர் தாகம் எடுத்து தாகத்துக்காக வேணும். அப்ப தாகத்துக்கு போயிருக்கும் பொழுது பாக்குறாள், பார்த்தவங்க ரொம்ப களைச்சு போயிருக்கானே அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு என்ன பண்ணா, தண்ணியை மோண்டு கொடுத்தான். தண்ணி மோண்டு கொடுத்தா என்ன வந்தது, மோகம் வந்தது. அப்ப காரணம் என்ன, இறக்கப்பட்டதுனால ஒரு சிந்தனைகள் உண்டானது, உண்மையா இல்லையா? இறக்கப்பட வேண்டிய இடத்துலதே இறக்கப்படணும், எல்லா இடத்துல இறக்கப்படக்கூடியது இறக்கப்படணும். யாராவது வேற பொம்பளை பாருங்க, ஏன்னா ஆம்பளை இறக்கப்பட்ட கடன் ஆயிடுவான். இப்ப யாரு கடனை வாங்கிட்டு எவ வந்து ஒழுங்கா அதை கொடுத்தது சொல்லுங்க பாக்கலாம். அதெல்லாம் கதைக்கு வேணாம் சொல்லலாம். பொம்பளை இறக்கப்பட்டா புள்ளக்கச்சா ஆயிடுவாளா? கதையில நீங்க எது வேணாலும் சொல்லலாம். எத்தனை யாரையாவது புள்ளக்கச்சான பொம்பளை தான் பார்த்திருப்பிய, பொல்லாத பொம்பளை இன்னும் பார்த்தது இல்லையா? ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, பொற்கோடி வளரும் போதும் பூஜரை புணரும் போதும் நற்குணம் அறியும் போதும் நல்லவன் சாகும் போதும் நாலு பேர் சொல்றாங்க. யாரு நாலடியார் உங்களை மாதிரி கையில வில்லை அம்பேத்கர் ரொம்ப பேர் வேட்டைக்கு போனாங்க. வேட்டைக்கு போனவங்கன்னா எதையுமே வெற்றி வெற்றிப்பட்டு வீட்டுக்கு வந்தது இல்லை, தெரியுதா? வேட்டைக்குன்னு ஒண்ணு போனவங்க அவங்க வாழ்க்கையில நிறைய விளைவுகள்லாம் சந்திச்சு வந்தாங்க. அதே மாதிரி உங்களை விட பெரிய பெரிய ஆளுகள்லாம் வேட்டைக்கு போயிருக்காங்க. காரணம் என்ன, வேட்டையில வந்து யாராவது ஒருத்தர் சாதனை பண்ணியிருக்காங்களா இல்ல சரித்திரத்தை நீங்க சொல்ல முடியுமா? ஏன் தெரியுமா, பரிசுத்த மண்ணை வேட்டைக்கு போனான், பாம்பு கடிச்சியா இருந்தா சும்மா இருக்க வேண்டியதுல வீட்டுல யாரு வந்து அப்படி வேட்டைக்கு போச்சோம்னா, இந்த வேட்டைக்கு போனா பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம் விளைவுகள் தான் வந்திருக்குது, வேதனைப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி தசரத வேட்டைக்கு போனான், தசரத வேட்டைக்கு போனதுனால வேதனைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைகளை நினைச்சு, ஏன்னா வேட்டைக்கு ஏன் போனா, வேட்டைக்கு போனதுக்கு அப்புறம்தான் அவனுக்கு நாலு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த நாலு ஆண் குழந்தையில ராமன்னா ரொம்ப பாசம், ராமனை நினைச்சே அவன் உயிரிழந்தான். அப்படியெல்லாம் இருந்துட கூடாது. காரணம் என்ன, அது ஒரு கதை இருக்கு. அதே மாதிரி கர்ணன் வேட்டைக்கு போனான், கர்ணன் வேட்டைக்கு போனதுல என்ன இருந்துச்சு, என்ன எல்லாத்தையும் இழந்துட்டு, அது ஒரு கதை இருக்குது. அதே நேரத்துல வந்து துசியந்த வேட்டைக்கு போனான், துசியந்த வேட்டைக்கு போனாலும் இந்த மாதிரி இந்த உங்களை மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தான். ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்த உடனே மாசமா இருந்தா, அந்த மாசமா இருந்தது எத்தனை நாள், எல்லாரும் பத்து மாசமா இருப்பீங்க, அவன் 360 நாள் 360 நாள் மாசமா இருந்தா ஒருத்தர ஒரு சிறப்பான ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தான். அதே மாதிரி ராம வேட்டைக்கு போனான், ராம ஒரு மானை துரத்தி போனான், நீங்க துரத்தி வந்தது மாதிரியே. அந்த ராம ஒரு மானை எதுக்கு துரத்தி போனா அப்படின்னா, அது வந்து மானு கிடையாது, அது மாயமானம். ஒன்னு மானை பார்த்த என்ன செஞ்சிருக்கணும், இது மாயமானு தெரிஞ்சிருக்கலாம். மாயமானு தெரிஞ்சு போனானா, அது ஒரு கதை இருக்கு, அது இருக்கட்டும். அதே நேரத்துல இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணா, பாண்டு மண்ணை வேட்டைக்கு போனான், பாண்டு மண்ணை வேட்டைக்கு போனதுனால அங்க இரண்டு முனிவர்களும் முனிவர்களுடைய மனைவியே மான் உருவத்துல ரெண்டு பேரும் ஒண்ணு கூட சமயம் இவன் வேட்டைக்கு போனான். இவன் வேட்டைக்கு போனோடனே அந்த மானை அம்பு போட்டான், அம்பு போட்டதுனால என்ன சாபம் வந்தது தெரியுமா? பொள்ளாட்டி கூடவே எப்பொழுது வந்து என் மனைவியோட நான் வந்து சந்தோஷமாக இருந்து நான் வந்து ஒண்ணு கூடு போயிருக்க நேரத்துல இவன் வந்து மானுக்கு அம்ப போட்டு கொண்டானோ, என் மனைவி இறந்துட்டான், நான் பிரிஞ்சுட்டேன். இருந்தாலும் இவன் எப்போதுமே கட்டின மனைவியோட கூடவே கூடாது, ஊர்றதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு சாபத்தை கொடுத்தான், அது ஒரு கதை இருக்கு. இப்படி எல்லாம் இந்த வேட்டைக்கு ஒண்ணு போனவங்க ஒண்ணு எதையுமே வந்து சாதனை பண்ணது கிடையாது. இப்ப நீங்க என்னன்னா மானை பிடிக்கணும்,
அப்படிங்கிறது என்ன இருக்காங்க ஆசை இருக்கல இருக்குல்ல மான பிடிக்கதான் வேணும் மான பிடிக்கதான் வேணும் மான பிடிக்கதான் வேணும் ஆமா மான உங்களுக்கு வேணுமா இல்ல வேண்டாமா மான வேணுங்க ஆமா நீங்க அந்த மான வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற வந்து காரியத்துக்காக காரிய சாதிக்கணும் அதை சாதனை பண்ணணுங்கிற ஒரு எண்ணமே உங்கள்கிட்ட கிடையாது முகத்துல பார்த்தா தெரியுது அப்படியே பிடிக்கணும்னா முகத்தையுடைய இயற்கையில கூட சொல்லியிருக்கான் அவர் சாபத்தை கொடுத்தாரு முனிவர் மேல முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவர் வந்து தண்ணிக்கு அந்த தாகத்துக்கு போனா அவர் கண்ணு முடிச்சு பார்க்கல ஒரு தவத்தில் இருக்கக்கூடிய முனிவர் எப்படி கண்ணு முடிச்சு பார்ப்பா தமண்டலத்துல வச்சிருக்கக்கூடிய தண்ணிய எடுத்து கொடுத்ததே உடனே அவர் சாபத்தை கொடுக்குறாரு அப்ப என்ன பண்றேன் நமக்கு சாபத்தை கொடுக்குறாரு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன் பாம்ப செத்த பாம்பை தூக்கி அவன் கழுத்துல போடுறேன் அதனால என்ன ஆச்சு மாட மாளிகை கட்டி எங்க இருக்கேன் நடு கடல்ல இருக்கேன் நடு கடல்ல இருக்கும் பொழுது கூட அந்த கார்கோடக பாம்பு எலும்புல கனியில போய் அவனை தின்னுது ஆமா அதே நேரத்துல ராமனை பத்தி பேசுறீங்க ராமன் என்ற ராமனுக்கு எத்தனை மனைவி ராமனுக்கு எத்தனை மனைவிமா ராமனுக்கு ஒரு மனைவி தான் நான் சொல்றது 27 மனைவிங்கிறேன் 27 மனைவி சொல்லுங்க பாக்கலாம் வா என்றால் இரவு இரவுக்கு உடைய உடையவன் யார் சந்திரன் சந்திரனுக்கு எத்தனை மனைவி சந்திரனுக்கு 27 மனைவிகள் அப்போ ராமன் என்றால் உடையவன் ராய் என்றால் உடையவன் ஆக இரவுக்கு உரியவன் யாருன்னா சந்திரன் அப்போ சந்திரனுக்கு 27 மனைவி உண்டா இல்லையா அப்படி ஒவ்வொரு விஷயமும் உண்டு நான் சொன்ன கதைக்கு நீங்க சந்திரனுக்கு 27 மனைவி இருக்கிறது சமத்தமே இல்ல நான் சொன்னது ராமன தெரியுதா மரா மரா என்று வந்தார் ராம ராம என்று வந்தார் இதெல்லாம் சொல்லக்கூடாது ராமனுக்கு எத்தனை மனைவி ராமனுக்கு அதுதான் சொன்னேன் ராமன் எத்தனை ஒருத்தனுக்கு தான் அவதாரம் ஸ்ரீராமனுக்கு தான் ஒரு மனைவி ஸ்ரீராமனுக்கு ஒரு மனைவியா நான் ரெண்டு மனைவிங்கிறேன் நீங்க ஒரு மனைவிங்க ஒரு மனைவி சொல்றீங்க ராமனுக்கு எத்தனை மனைவி நான் சொல்ற ஒரு மனைவி சீதா பிராட்டி மட்டுமே கிடையாது சீதை எத்தனை சீதை ரெண்டு சீதை உருவத்துல ரெண்டு ஆக முடியாது சீதை ரெண்டு சீதை ராமனுக்கு ரெண்டு மனைவி நீங்க ஒரு மனைவிங்கிறீங்க ஒரு மனைவிதான் ஸ்ரீராமனுக்கு ஒரே மனைவிதான் ஸ்ரீராமனுக்கு ரெண்டு மனைவிங்கன்னு நான் எப்படி சொல்லுங்க பாக்கணும் என்ன எப்படி சொல்லுங்க உங்களுக்கு ரெண்டு மனைவி இருக்குன்னு தெரியுமா தெரியாதா இரு மனைவின்னு சொல்ல முடியாது ராவணன் இருக்கல்ல ஒருத்தன் உருவத்துல ராவணன் இருக்கல்ல ராவணன் தூக்கிட்டு போனது என்ன ராமாயணம் பல வகை உண்டு ராமாயண தமிழ்ல யார எழுதுன உங்களுக்கே தெரியும் கம்பன் எழுதுன அதே நேரத்தில் வடமலை எழுதுனது வால்மீகி இன்னொரு விஷயம் சொல்லுவார் கர்ணன் மாதிரி கர்ணனை பத்தி நீங்க சொன்னீங்கல்ல இங்க சொன்னதுலதான் கொஞ்சம் பேசணும் ஓ கர்ண இப்போ நீங்க இருக்கீங்கன்னாங்கள உங்களை பார்த்து நான் கர்ணன் சொல்லலாம் உங்களை பார்த்து நான் கர்ணன் சொல்லலாம் அதுக்குள்ள எதை வேணாலும் கட்டணம் கொடுக்க முடியுமா ஏன்னா சொல்லுக்குள் சொல்லு சுருச்சமோ ஓ காதுக்கு என்ன மறுபெயரா பண்ணு சொன்னா கர்ணன் அப்போ கர்ணன் அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் கேட்க ஒரு செவியலை கேட்கக்கூடிய வாங்கி கொடுக்கறதுன்னா அப்போ காரணம்னா கர்ணன் என்றால் காது ஓ வால்மீக முனின்னு சொல்றோம் வன்மீகம் உண்மையான பேரு ஓ வன்மீகம் புற்றுக்கு மறு பேர் வன்மீகம் இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு ஆனா எந்த விஷயத்த எங்க சேர்க்கணும் அங்க சேர்க்கணும் அதான் சொன்ன பொற்கொடி மலரும் போதும் பூவையரை புணரும் போதும் நற்குளம் அழியும் போதும் நல்லவன் சாகும் போதும் நாலு பேர் சொல்றான்னு சொல்லி நாலடியார் சொன்னேன் பூனைக்கு 6 கால் புல்லினத்திற்கு 9 கால் யானைக்கு 17 கால் சொல்லி அழகா சொன்னேன் யாரு காலமேக புலவன் காரணம் என்ன பூனைக்கு 6 கால் பூனைக்கு எத்தனை கால் பூனைக்கு எத்தனை கால் அவங்களுக்கு தெரியும் 6 கால் நான் சொல்ற பூனைக்கு 6 கால் பூவை நக்கக்கூடிய வண்டுக்கு 6 கால் புள்ளி இனத்திற்கு 9 கால் அப்ப பறவை இனங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அப்ப புள்ளினம்னு சொல்லுவாங்க பறவை இனத்தை
அப்போ ஒன்பது காலை போட்டு கூட்டினோம்னா என்ன வரும்? ரெண்டே கால் வரும். அப்ப பறவைகளுக்கு ரெண்டே கால் தானே இருக்கு? ரெண்டே கால் வரும். யானைக்கு பதினேழு கால். அதே கணக்குல இந்த பதினேழு காலை போட்டு கூட்டினோம்னா யானைக்கு நாலே கால் வரும். அப்படி ஒவ்வொரு விஷயம் உண்டு. ஆக உங்களுக்கு மேல கேட்டு பிடிக்கிறதுக்கா ஒரு கூட்டத்துக்கு என்னங்கப்பா? பூனைக்கு ஆறு காலா, அஞ்சே காலா, ஆறே காலாப்பா? அப்பா நீ அது கூட வேகமா இருப்பியா இருக்க. அதனால ஐயா சொல்றேன், ஐயா வீடு வேற மானத்தடி வந்தீங்க. என்ன சத்தியமா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், உண்மையா சொல்றேன், ஆணித்தனமா அனுப்பி சொல்றேன். கிழக்கு இருந்து வீசக்கூடிய காற்று பேர் என்ன, மேற்கு இருந்து வீசக்கூடிய காற்று பேர் என்ன,
வடக்கிருந்து சொல்ற காற்று பேர் எல்லாம் சூடான் நிகழ்ந்த எல்லாமே இருக்கு. அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் உண்டு. ஆனா நீங்க சொன்னது போல அந்த அத்துவலை மீறக்கூடிய தன்மை என்னுடைய மானுக்கு உண்டு. ஆமா, எல்லா மானும் கூட ஒன்னும் சேவிக்க முடியாது. ஆனா என்னுடைய மான் எல்லா இடத்துலயுமே தப்பிக்க முடிய மான். அப்படி இருந்தாலும் கூட மானுடைய என்ன கொஞ்சம் பெருமையை சொல்றேன் பாருங்களேன். அத்துகள் மீறி கொண்டு அவசரமாய் வந்த மானே, அத்துகள் மீறி கொண்டு அவசரமாய் வந்த மானே, அத்துகள் மீறி கொண்டு அவசரமாய் வந்த மானே, உடஞ்சதை ஒட்ட வைக்க முடியும்.
ஒட்ட வைக்க முடியாது. எண்ணெயும் தண்ணியும் ஒண்ணு சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. ஆத்துல எத்தனை மணல் இருக்கும், அது என்ன முடியுமா?
ஆச்சு ஒரு மனசுக்குமே இருக்க மாட்டேன். முருகப்பெருமான் குறைய கூட முருகனு கொருநாள் திருநாள் அந்த முதல் பண்ணி வழிபவர் பெருநாள் ராஜ